ஹலோ Viewers! வெல்கம் டு திருமதி லல்லி சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா How to handle the baby while traveling ஸோ எல்லா தாய்மார்களும் நியூவாக பேபி பிறந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சி ஒரு travel பண்ணுவோம் அதுதான் first adventure in the life இப்போ வந்து குழந்த பிறந்து நம்ம வந்து வீட்லே இருப்போம் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு த்ரீ மந்த் அப்படி இருப்போம் ஸோ ஹாஸ்பிட்டலுக்காக வெளியே போகும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிராவல் பண்ணுவோம் பார்த்தீங்களா சில பேர் காரில் போவாங்க சில பேர் பஸ்ஸில் போவாங்க ஸோ பஸ்ஸில் போகிறவங்களுக்காக இந்த டிப்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் போனால் எப்படி குழந்தை ஹேண்டில் பண்ணுறது எப்படி வந்து சமாளித்து பாப்பா விட்டுட்டு போகிறது அது மட்டும் இல்லாமல் பேபிக்கு என்ன ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டிப்ஸ் வந்து நான் இப்போ இந்த வீடியோ மூலயமா சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவைக்கா எண்டு வரைக்கும் பார்க்க மறக்காதீங்க ஸோ டோன்ட் மிஸ் இட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே குழந்தைங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம் அதை விட கஷ்டம் ட்ராவலிங் ஸோ ஒவ்வொரு நியூ மாமுக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரே விஷயம் குழந்தைங்கள ட்ராவலிங்கில் கூட்டிகிட்டு போகிறது ஸோ அவங்களுக்கு என்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும் எப்படி குழந்தைங்கள ஃபேஸ் பண்ணோன்னு தெரியாது ஸோ இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி என்னோடய திருமதி லலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஃபர்ஸ்ட் பூட்டிய ஷெடியூல் பிஃபோர் ட்ராவலிங் ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ராவல் பண்ண முன்னாடி ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணும் ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போனால் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பென் எடுத்து அதில் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம் ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த நாள் நீங்கள் ஈஸியாக கேரி பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாப்பாங்களுக்கு கிளாத் ஃபுட் எல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்கிட்டா தான் பாப்பாங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக நாளைக்கு கேரி பண்ணி எடுத்து போகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக்ய கிளாத் அண்ட் ஏ பேபி திங்ஸ் இன் டைப்பர் பேக் ஸோ டைப்பர் பேக் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே விற்குது ஸோ நம்மளுக்கு வந்து கையில் வந்து பேக் எதுனா எடுத்துகிட்டு போவோம் ஸோ டைப்பர் பேக் இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா சீப்பான விலையில் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு டைப்பர் பேக் இருந்துச்சுன்னா அதில் பாப்பாங்களுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த டைப்பர் பேக்கில் என்னென்ன வைக்கலான்னா பாப்பாவோட எக்ஸ்ட்ரா கிளாத் டைப்பர்ஸ் சாஃப்ட் கிளாத் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு கிட்டே இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு மூணு ஸ்வெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தால் நைட் ட்ரெஸ் பாப்பாக்கு எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவோட டாய்ஸ் பாப் ஸோ எங்கேனா இருக்கட்டும் பாப்பாவுக்கு குளிரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திக்கான அப்புறம் தின்னான துணி வந்து எடுத்துக்கோங்க பாப்பாவுக்கு குளிருக்கு எதாம் எதுனா ஒரு க்ளாத் எடுத்துக்கோங்க எங்கே போனாலும் பாப்பாவுக்கு ஒரு துணி நீங்கள் எடுத்து போயே ஆகணும் ஒரு ஸாரி எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து பெட்ஷீட் எதுனா எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக நீங்கள் எங்கேனா ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதே அது இல்லைனா நான் என்னோடய இது எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் ஒரு ஸாரி எடுத்துப்பேன் ஸேரீ எடுத்துகிட்டு எங்கே வேணால் நான் போயிட்டு ஊஞ்சல் கட்டிப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த டிப்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணலாம் இல்லாமல் எல்லாவோட அக்சசரிஸும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க எப்போவுமே குழந்தைக்கு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டைப்பரை எப்போவுமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைப்பர்ஸை எப்போவுமே மறக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு எல்லாமே வந்து நீங்கள் சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் ஃபுட்டை வந்து ஒரு நல்ல டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் நல்லது ஸோ பாப்பாவோட பால் புட்டி எல்லாம் நல்லா கழுவி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்க எப்போவுமே நம்ம பாப்பாவுக்கு ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சிக்கணும் எப்போவுமே ஹாட் வாட்டர் பாப்பாங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு நல்லது ஸோ எப்போவுமே நம்ம கிட்ட ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது நல்லது அது மட்டும் இல்லாமல் பாலுக்கும் ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுக்கோன்னா டிராவலாக போய் பால் வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம பாப்பாக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க தப்பே இல்லை மட்டும் இல்லாம பாப்பாங்களுக்கு தனியாக சாப்பாடு போடுறதுக்கு கண்டெய்னர் ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் வச்சுக்கோங்க பாப்பா சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெடிசனை எப்பவுமே கையிலே வச்சுட்டு இருங்க எங்கே டிராவல் பண்ணாலும் மெடிசன் இருந்தால் பாப்பாங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் டென்ஷன் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ நம்ம டிராவல் பண்ணும்போது பாப்பாங்களுக்கு ஃபுட்டு தான் இம்பார்ட்டன்ட் ஸோ ஒன் இயர் பேபி அந்த மாதிரி டை இருக்கிற பேபிஸ்க்குலாம் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம ஷெடியூல் பண்ணி ஃபுட் எடுத்துகிட்டு போகணும் ஸோ பாப்பாங்களுக்கு ஒன் இயர் பேபியாக இருந்தால் நம்ம வந்து ஷெடியூல் படி ஈஸியான ஃபுட்டாக எடுத்துகிட்டு போனால் தான்

ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ப்யூரி இல்லைனா வெஜிடபிள் பியூரி உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் காய்கறி இல்லை வெஜிடபிள் எது வேணால் உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் கொடுத்துடலாம் வே ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே கூட பாப்பாங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேஜ் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு உங்களுக்கு கொடுக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் கிச்சடியும் நீங்கள் செஞ்சுட்டு வந்து வீட்டிலேருந்தே செஞ்சுட்டு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் கொடுக்கலாம் ஓட் மில்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஓட் மீல்ஸும் நீங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் ஸோ நான் சொன்னதெல்லாம் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல பாப்பாவுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹவு டு வியர் த கிளாத் ஒயில் ட்ராவலிங் ஸோ எப்பவுமே குழந்தைங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது லைட்டான துணியை போடுங்க தயவுசேர்ந்து சேர்ந்து வந்து ரொம்ப கனமான துணியோ இல்லை சிங்கி சாக்கலரோ சிம் மினிக்கிற துணியோ எதுவுமே போடக்கூடாது குழந்தைங்களுக்கு லைட்டான துணி போட்டால் குழந்தைங்க நல்லபடியாக தூங்கும் அதேமாதிரி ஒன்று மேலே ஒன்றும் போடாதீங்க எப்போவுமே எங்கேனா ட்ராவல் பண்ணும்போது லைட்டான துணி சாஃப்டான துணி போட்டிங்கன்னா பாப்பாவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் தயவுசேர்ந்து சேர்ந்து வந்து ரொம்ப ஹார்டான துணியோ இல்லை ரொம்ப டைட்டான துணியோ போடக்கூடாது பாப்பாவை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கள் ட்ராவல் பண்ணும்போது இதுதான் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹேண்டில் த க்ரைங் பேபி வைல்ட் ட்ராவலிங் ஸோ குழந்தைங்க எதுக்கு அழுவுது ஏன் அழுகுதுன்னு வந்து நியூ மாமுங்களுக்கு தெரியாது ஸோ ச சில சமயம் நம்மளுக்கே தெரியாது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற மாமன் கூட ஃபஸ்ட் நீங்கள் டைப்பர் செக் பண்ணணும் குழந்தைங்களுக்கு டைப்பர் ஃபுல்லானா ஸோ மோஸ்ட்லி அழுவுங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாப்பாங்களுக்கு தாக எடுத்துச்சுன்னா ஒரு கொஞ்சமாக தண்ணி கொடுங்க பாப்பா தாகத்துக்காக கூட அழுகலாம் மூணாவது பாப்பாங்களுக்கு வயிறு வலி இருந்தால் உட்வேர்ட்ஸ் கொடுத்து பாருங்கள் வுட்வேர்ட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கலனா விட்டுருங்க இல்லைனா வந்து கொஞ்சம் சுடு தண்ணியை நல்லா கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிறு வலி போயிடும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு பசியாக இருக்கலாம் சரி கொஞ்சம் பால் கொடுத்து பாருங்க ஸோ வந்து பப்ளிக் பிளேஸில் எப்படிடா பால் கொடுக்குது இல்லை பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படிடா பால் கொடுக்குதுன்னா யோசிக்காதீங்க நம்ம பாப்பாவுக்கு நம்ம தான் பால் கொடுக்கணும் யாரையும் நீங்கள் பார்க்காதீங்க அது மட்டும் இல்லாமல் பால் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு கிளாத் எதனா எடுத்து மூடி கவர் பண்ணி பாப்பாவுக்கு பால் கொடுங்க இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து எப்போவுமே வரி பண்ணிக்காதீங்க நம்ம பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும் ஸோ அதை மட்டும் நினச்சிட்டு பால் கொடுங்க என்றைக்குமே வந்து அசிங்கப்படாதீங்க பால் கொடுக்கறதுக்கு பப்ளிக் பிளேஸில் பால் கொடுக்கும்போது டீசெண்டாக நீங்கள் ஒரு கிளாத் சாரி மூலிமா மறைச்சிட்டு கொடுக்கலாம் ஒரு விஷயம் நல்லா நம்ப வச்சுக்கோங்க பாப்பா பால் கேட்கும் போது நம்ம தான் நம்ம பாப்பா சமாதானாவான் இல்லைனா வந்து ரொம்ப ஆகிட்டு குழந்தைங்க ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க ஸோ எப்போவுமே வந்து எந்த இடமா இருக்கட்டும் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து பால் கொடுத்தே இருக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் அசயம் பண்ணக்கூடாது இந்த விஷயத்துலாம் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பால் கொடுத்தே ஆகணும் ரொம்ப அவசரமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் ஃப்யூச்சரில் ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் இந்த அட்வைஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய திருமதி லலி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ப்ளீஸ் 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 என்னோடய திருமதி லலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பாய்